அனாச்சி கண்டதை கற்றுக்கற்று தான் பண்டிதனாக இருக்கார். எதை வேணாலும் படிக்கட்டும், பிள்ளைகள் எதை வேணாலும் படிக்கட்டும், அவன் விருப்பமான எதை வேணாலும் படிக்கட்டும். அதற்குண்டான சூழலை நாம் உருவாக்கி தர வேண்டும். 2 மார்க்கு குறைஞ்சிடும், 3 மார்க்கு குறைஞ்சிடும், மதிப்பெண்கள் அடிப்படையில் தயவு செய்து பெற்றோர்கள் தாத்தாக்கள் சிந்திக்கிறாங்க. நான் ஜிவி ரெசிடென்சியில் குடியிருந்த போது என் முன்னாடி ஒரு பெரியவர், நான் அவங்க லேட்டாக வாக் போகிறவன், பெர்க் ஸ்கூலில் அந்த குழந்தை படிக்குது, எல்கேஜியோ யூகேஜியோ படிக்குமா இருக்கும், பையன் இவர் வச்சுருக்காரு, டிஃபன் பாக்ஸ் இவர் வாங்கியிருக்காரு, அந்த குழந்தைய கையை பிடிச்சிட்டு போகிறவதே கேட்குறாரு, நேம் எனி 5 vegetables அப்படிங்கிறாரு தாத்தா. அந்த குழந்தை கேபேஜ், கேரட், காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, டொமேட்டோ. நான் அவருக்கு தோலை தட்டினேன், ஏன் இதை தான் அங்கே சொல்லி தர்றான்ல, ஏன் கத்திரிக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய், வழுதுணங்காய், சுரக்காய் சொல்லி போன செத்தா போயிடுவாரு, உனக்கு 75 வயசில் இந்த அறிவு இல்லைன்னா. அப்போ தே ஆர் ப்ரிப்பேரிங் தம், கோச்சிங் தம் ஃபார் எ பெட்டர் மார்க். 99, 98 இது என்ன விதமான மனோபாவம்? நாம் நினச்சிட்டு இருக்கோம் தமிழன் விருந்தோம்பல்ல சிறந்தவன், கல்வியில் சிறந்தவன், எல்லாத்துலேயும் சிறந்தவன் தான், மற்ற ஆட்களை நம்ம குறைச்சி மதிப்பீடு செய்ய முடியாது. உன்னதமான படைப்புகள் எந்த மொழியில் வந்திருக்குன்னு பாருங்கள். வங்காளத்தில் வந்திருக்கு, மராத்தியில் வந்திருக்கு, மலையாளத்தில் வந்திருக்கு, பல வகையிலேயே நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறாங்க. இன்னும் 3000 காப்பி அடிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்காக இருக்கிறாங்க. அப்போ ஏன் இது இங்கே முடியல? பாடபுஸ்தகத்துக்கு வெளியில் படிக்கக்கூடாது. என்னுடைய பையன் 6 வருஷம் அமெரிக்காவில் வாழ்ந்தான், நார்த் கரோலினாவில், ஷார்லட்டில். திரும்பி வரும்போது, அங்கேருந்து திரும்பி வரும்போது 500 புத்தகங்களை அங்கே விட்டுட்டு வந்தான், எடுத்துகிட்டு வர முடியாதுங்கிற காரணத்தினால. அவன் அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அக்செஞ்சரில் மேனேஜராக இருக்கான். என் பொண்ணு அனஸ்தீஷியாலஜிஸ்ட்டு, அவன் 400 புத்தகம் வச்சுருக்கான். அப்போ இது என்னுடைய அறிவை செழுமைப்படுத்துது. என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை தீர்த்து கொள்வதற்கு அது உதவுகிறது. எந்த கதை வேணாலும் சொல்லிக் கொடுங்க, எந்த கதை வேணாலும் சொல்லுங்கள். நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஜடாயுங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது நமக்கு ராமாயணத்தில். ஜடாயினுடைய அண்ணன் சம்பாதி. சம்பாதிக்கு சிறகுகள் கருகி போச்சு. ஏன் கருகி போச்சு? 2 பேரும் இளம் வயசில் சூரியனை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜடாயு இப்படி பறக்கிறான், சம்பாதி இப்படியே பறக்கிறான். ஒரு கட்டத்தில் சூரியனை நெருங்கும் போது சூரிய ஒளியினுடைய வெப்பத்தின் காரணமாக இறகுகள் கருக ஆரம்பிக்கின்றன. சம்பாதி என்ன நினைக்கிறான், எங்கு இறகு கருகினாலும் பரவாயில்ல, என் தம்பி சௌக்கியமாக இருக்கணும்னு. இது ஜடாயு இப்படி பறக்கிறான், சம்பாதி இப்படி போய் பறக்கிறான். இந்த கதையை சொல்லுகிற போது அவங்களுக்கு ஒரு ஃபிலாசபியை சொல்கிறோம், ஒரு தத்துவத்தை சொல்கிறோம். இதை எதுக்காக சொல்கிறோன்னா, ஒரு சின்ன பென்சிலுக்கு 2 பேரும் குடிவி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க, வால் எடுத்து வெட்டிடுவானுங்க போல் இருக்கு. அந்த சண்டை நடக்கிற போது இந்த கதையை நான் சொல்கிறேன். டே, ஜடாயுன்னு ஒருத்தர் இருந்தான், சம்பாதின்னு ஒருத்தர் இருந்தான், அண்ணனும் தம்பியும். அண்ணன் சிறகு கருகி போச்சு, அந்த தம்பியை காப்பாற்றி விட்டான். அந்த ஜடாயு தான் சீதையை ராவணன் கடத்திட்டு போகிற போது ராவணனுக்கு எதிராக போர் செய்கிறவன். புராணம், இதிகாசம் அதெல்லாம் வேறங்க, சின்ன சின்ன சமாச்சாரங்கள். இதையே ஜொனாதான் லிவிங்ஸ்டன் சீகல் எழுதுகிறான். அந்த நாவல் நோபல் பரிசு பெற்ற நாவல். இதே சமாச்சாரம் தான், சூரியனை நோக்கி பறத்தல். சூரியனை நோக்கி பறத்தல் என்பது சூரியன் அடைஞ்சு அங்கே போய் பிளாட் போட்டு விற்கவா, இல்லை செவ்வாய் கிரகத்தில் வானத்தோடு நான் விஸ்கி கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காகவா? இது ஒரு பயிற்சி. இது குழந்தைகளை இதை நோக்கி நாம் செலுத்தணும். ஆகவே என்னுடைய புத்தகங்கள் 1 லட்சம் காப்பி விற்று எனக்கு 10 லட்சம் ரூபா ராயல்ட்டி வரணும்னு நான் ஆசை காரணமாக நான் பேசலை. எழுத்தாளனுடைய தேவை கருதி, ஆசை கருதி, பேராசை கருதி, வருமானம் கருதி அல்ல. இது நாம் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, பொறுப்புன்னு நினச்சிட்டு நம்ம செய்துட்டுருக்கோம். இதற்கு தேவையான ஆதரவை நாம் செலுத்தி ஆகணும். எந்த பர்த்டேக்கு போங்க, ஒரு வீட்டுக்கு என்ன ஆகிட்டு போகிறாங்க? ஒரு பர்த்டேக்கு நீங்கள் ஒரு குழந்தை வீட்டுக்கு போனீங்கன்னா 40 பேர் போகிறாங்கன்னா, வாட் தே கெட் 10%, அதில் எத்தனை பேர் புஸ்தகம் ஆகிட்டு போகிறாங்க? ஏதாவது புஸ்தகம், கார்ட்டூன்ஸ் வாங்குங்க, சிறுவருக்கான கதைகள் வாங்குங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி புஸ்தகம் வாங்குங்க. ஒரு பையன் இப்போ நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் அற்புதமான புத்தகங்கள் இருக்குது, எல்லாம் 50% டிஸ்கவுண்டில் விற்கிறான். விற்காம இந்திய பாம்புகள்னு ஒரு புத்தகம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பாம்பினங்கள் எத்தனை, அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையுடைய பாம்பினங்கள் எத்தனை, இதை தெரிஞ்சுக்கிற போது பாம்பை எதுக்கு அடித்து கொள்ளணும்? எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கொய்யா இருக்குது, செவத்த கொய்யா, நல்லா காய்க்குது. ஒரு காயை ஒரு வௌவால் நிறைய வருது, வௌவால் சாப்பிட்டு கொத்தி வச்சுருக்கு. நான் என் பேரன்கிட்ட சொல்கிறேன், பாருடா அந்த கொய்யாவை வௌவால் சாப்பிட்டு போயிடுச்சு. அவன் சொல்கிறான், வேஸ்ட் ஆகலை இல்லை தாத்தா, நான் அவனிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். வௌவால் உண்பது என்பது வீண் அல்ல அல்லவா, அழுகி குப்பையில் போச்சுன்னா வேறு காரியம், வேஸ்ட் ஆகலை இல்லை தாத்தா. அப்போ இதை புத்தகங்கள் தரும். பெற்றோர்கள் தரணும், தாத்தாக்கள் தரணும். தாத்தாக்களுக்கே டிவியில் இருந்து எழுந்து வர்றதுக்கு நேரம் இல்லை, ஒரு சீரியலை விடுறதுக்கு மனசு இல்லை. உதவாத அரசியல் செய்திகள் படிச்சுட்டு உன்னால் என்ன செய்ய முடியும்? இந்த அரசியல் சூழலில் ஒரு புழுவை கூட நகர்த்த முடியாது. எதுக்கு அதில் போட்டு 8 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிட் பண்ண போகிறேன்? உன் பேர குழந்தைகளுக்கு ஒரு சுவடு வேணும் இல்லையா? நான் கண்ணதாசனை சொல்லி ஆரம்பிச்சதுனால கண்ணதாசனில் முடிக்கிறேன். கண்ணதாசன் ஒரு பாடல் வரி, ஒரு புழு ஒரு மண்ணில் ஊர்ந்து போகுதுன்னா அந்த புழு போனதுக்கான ஒரு அடையாளம் இருக்கும். ஊர்ந்த புழுவிற்கும் சுவடு உண்டு. நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு சுவடு உண்டா? ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கி டிவி சீரியல் பார்த்து செத்து போயிட்டு மின்மயானத்தில் அடக்கமான முடிஞ்சு போச்சா? அந்த சுவடுகளை விட்டுட்டு போகணும். ட்ரேசஸை விட்டுட்டு போனதுனால தான் இத்தனை ஆண்டு காலம் அவனுடைய பேர் தெரியுமா நமக்கு, அவனுடைய ஊர் தெரியுமா, அட்ரஸ் தெரியுமா, ஜாதி தெரியுமா, மதம் தெரியுமா, எத்தனை ஏக்கர்னாலும் எத்தனை பங்களா வச்சுருந்தான்னு தெரியுமா, அவன் பாட்டு நிற்கிது இல்லை. பாட்டு இன்னைக்கு படிக்கிறோம் இல்லையா? இப்போ நான் முந்தா நாள் என்னுடைய சிறுகதை ஒன்றை வாசித்து கொண்டிருந்த போது சொன்னேன், ஏமா அந்த கதை நான் எழுதி 41 வருஷம் ஆச்சு, 41 வருஷம் கழித்து இந்த கதையை இன்றைக்கி வாசிக்கிறீங்க மக்களுக்காக. அப்போ என் கதை 41 வருஷமாக உயிரோடு இருக்குல்ல, இன்னொரு 40 வருஷம் உயிரோடு இருக்கும்ல. அப்போ அதற்கான வேலைகளை நம்ம செய்யணும் இல்லையா? இது தான் சோடுன்னு சொல்கிறது. ஆகவே தான் நான் திரும்ப திரும்ப எந்த கூட்டத்துக்கு போனாலும், எந்த மக்கள்கிட்ட பேசினாலும், எந்த கட்டுரை எழுதினாலும் சொல்கிறேன், படிங்க, வாசிங்க. உடனே வாசித்து ஒரு 10 புத்தகம் படித்த உடனே ஒரு 2 இன்க்ரிமெண்ட்டாக தருவாங்க அரசாங்கம், அது வேறு காரியம். இந்த இன்க்ரிமெண்ட் என்பது ரூபானா பைசா சமாச்சாரம் இல்லை, மனசுக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு, உங்களுடைய பக்குவத்திற்கு தருகிற இன்க்ரிமெண்ட்டை பற்றி நம்ம யோசிக்கணும். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றால தமர்துறையும் கூத்தாவும் குறைகளற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. மாணிக்க வாசகர் எல்லாரும் ஒரே எழுதுறாங்க, கற்பனமும் இனி அமையும். படித்ததெல்லாம் போதும்பா, குற்றார் வேண்டாம், உறவினர் வேண்டாம், சொந்தக்காரங்க வேண்டாம். நான் பார்க்குறேன் கற்பனமும் இனி அமையும், அப்படி யோசிச்சுப்பாரு. இதுவரை படித்ததெல்லாம் படிப்பே இல்லடா, இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன், ஏன் அப்படி பொருள் கொள்ளக்கூடாது? ஆகவே நாம் தினமும் இனிமேல் அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. கற்பனவும் எரியமையும் நீங்கள் சொன்னால் நம்பணும். நான் ஒரு மாதத்துக்கு 100 புத்தகங்கள் எனக்கு வந்த புத்தகங்களை வாசித்து முடிச்சுட்டு வெளியே அனுப்பிட்டுருக்கேன், என்னுடைய நண்பர்கள் கொடுத்துக்கிட்டுருக்கேன். நான் காசு செலவு பண்ணி கூரியரில் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அது தேவையில்லை, நான் இது இன்னொரு முறை வாசிக்க போகிறதில்லை. எனக்கு தேவையான புத்தகம்னா வாசித்து முடித்த உடனே என் செல்ஃபில் தூக்கி அடிக்கிடுவேன். அப்படியே 10,000 புக்கு இருக்குது. எனக்கு வேண்டாத புத்தகம் படித்தாச்சு, இனிமேல் அதை திரும்பி படிக்க போகிறதில்லை. இதை எதுக்கு புதையில் பூதம் காத்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும்? லெட் சம்படி என்ஜாய். ஆகவே சொல்லுகிறேன், கல்வியினுடைய முக்கியத்துவம் கல்விங்கிறது பாடப்புஸ்தக கல்வி மாத்திரமல்ல, அதற்கு வெளியிலும் வாசிப்பது. அதற்கு வெளியிலும் நம்ம குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு ஒரு தேவாரம், ஒரு 4000 பிரபந்தம், பைபிளில் ஒரு வரி, குரானில் ஒரு வரி சொல்லிக் கொடுப்பதன் மூலம் நாம் அவங்களை செழுமைப்படுத்துகிறோம், ஃபிட்டஸ்ட்டு சிட்டிசன்ஸாக வாழ்வதற்கு அவங்களை வழி நடத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன்.